த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், ஏங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன நெருஞ்சபுல் தானே அப்புறப்படுத்துறது ரொம்ப ஈஸின்னு சொல்றீங்கல்ல, முடிஞ்சா அதை செய்யும். இங்க என்ன ரூல்ஸோ அதுதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். நான் இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புரியல, என்ன பகைச்சுக்காதீங்க மிஸ்டர் செல்வம். உங்களுக்கு தான் சார் புரியல, அதான் சொன்னேன் உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. நீங்க பேசுறத பார்த்தா இந்த ப்ராஜெக்டுக்காக இப்போ நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் கூட ஒரிஜினல் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அது மட்டும் இல்லை, என் பேங்க்குக்கே வந்து என் சீட் முன்னாடி உட்காந்து என்ன வேலை செய்ய விடாம மிரட்டுறீங்க, தடுக்கிறீங்க. நான் நினைச்சா இப்பவே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அப்படி பண்ணா என்ன ஆகும்? வரதன் சொன்னான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு. அப்படின்னா எத்தனை இடத்துல போலி டாக்குமெண்ட்டை கொடுத்து லோனை வாங்கியிருப்பீங்க? ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே நான் கொடுத்தேன்னு வைங்களேன், உங்கள் மொத்த ஹிஸ்ட்ரியும் ரோடுக்கு வந்துடும். அப்படி கொடுத்தா என்ன ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா? வீணாக பேசிகிட்டு இருக்காம கிளம்புங்க. ரொம்ப நன்றி செல்வம், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ப்ரமோஷன் கிடைச்சு சீக்கிரம் நீங்க மேனேஜர் ஆகணுங்கிறத என்னோட ஆசை. இந்த ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சு கொடுத்தா ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்ன அப்படி பாக்குறீங்க? என் செல்வாக்கு அப்படி, இதெல்லாம் மனசுல வச்சுட்டு வேலை பாருங்க சார். வர ஒரு நிமிஷம், மிஸ்டர் மாணிக்க விநாயகம். என்னோட உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைக்காத ப்ரமோஷன் ஒரு தப்பான வேலையை செஞ்சாதான் கிடைக்கும்னா அப்பேற்பட்ட ப்ரமோஷன் எனக்கு தேவையே இல்லை. இப்பவும் சொல்கிறேன், டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக ரூல்ஸ் படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும். அப்படி இல்லை, 10,000 தடவை நீங்கள் இந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுத்தாலும் 10,000 தடவும் நான் திருப்பி அனுப்புவேன். நீங்க போலாம்.
டேய் செல்வம், என்னடா நெத்தில புல்லட் இறக்குன மாதிரி இப்படி பேசிட்ட? நீ பேசினதை பார்த்து எனக்கே பயம் வந்துருச்சுடா. என்ன இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம பயந்தா நம்ம செய்யற வேலைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அவன் வேற உன் ப்ரமோஷன்ல கையை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். முதுகு வளைஞ்சு கையேந்தி இவங்க கிட்ட வாங்குற ப்ரமோஷனை விட தலை நிமிந்த ஆயுசுக்கும் இதே வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். போய் வேலையை பாருப்போ. செல்வம்,